Hello friends, welcome to our channel Snacks Box. நிறைய வறுவல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்த்துருக்கோங்க. அதுவும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு நிறைய பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் பஞ்சாபி ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துறேன். சப்போஸ் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பூண்டு, ஒரு துண்டளவு இஞ்சி, இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் விதையோடு சேர்த்துறதுனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து குறகுறப்பாக அரைச்செடுத்துக்கலாங்க. பஞ்சாபி ஸ்டைல் இந்த ஆலு பைங்கனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பெஷல். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த 3 நல்லா அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். இதுதான் நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் நம்ம வறுவலுக்கு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சா போதும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் தண்ணி எதுவும் சேர்த்தலை, சேர்த்தாமையே குறகுறப்பாக அரைச்செடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ளேமை கம்மியாக வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்திட வேண்டியது தான். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு, ஒரு 6 கத்திரிக்காய் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காது, நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நம்ம இதை வந்து அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுடலாங்க. 1 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது நல்லா காய் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. செம சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நம்ம லிட் போட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல்லோட செம டேஸ்டான பஞ்சாபி ஸ்டைல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நிறைய வறுவல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.